மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலி பதிவில் நாம் 10ஆம் வகுப்பு அறிவியல் பாடம் ஒன்றில் உள்ள கணக்கீடுகளில் 4வது கணக்குரிய விடையை பார்க்க போகிறோம். இரு கோள்களின் நிறை விகிதம் முறையே 2:5, அவைகளின் ஆர விகிதம் முறையே 4:7 எனில் அவற்றின் ஈர்ப்பு முடுக்கம் விகிதத்தினை காண்க. அப்போ நமக்கு இப்போ ஈர்ப்பு முடுக்கம் கேட்டிருக்காங்க. நமக்கு ஈர்ப்பு முடுக்கத்துக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும். புக்கில் பக்கம் எண் 9ஆம் பக்கத்தில் நமக்கு ஈர்ப்பு முடுக்கத்துக்கு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. ஜி ஈக்குவல் டு கேபிட்டல் ஜி கேபிட்டல் எம் பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர். இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் அந்த கணக்கை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா செய்ய போகிறோம். இப்போ பாருங்கள், கணக்கில் கொடுத்துருக்கிறத நம்ம தெளிவாக எழுதியாச்சு. இரு கோள்களின் நிறை விகிதம் 2:5 கொடுத்தாங்க. அந்த ரெண்டு கோளோட நிறைய m1:m2 ஈக்குவல் டு 2:5 எழுதியாச்சு. இரு கோள்களின் ஆரங்களின் விகிதம், ஆரம் அப்படின்னாலே நம்ம நினச்சிருவோம் அப்படின்னா ஆறுன்னு குறிப்போம். அதெல்லாம் நினச்சிருக்கோம். கேபிட்டல் R1 கேபிட்டல் R2, இந்த நிறை விகிதம் புக்கிலேயே கொடுத்துட்டாங்க. 4:7 நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஈர்ப்பு முடுக்கம் கேட்டிருக்காங்க. அதாவது G1:G2 தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கண்டுபிடிக்க போகிறோம். ஆல்ரெடி ஈர்ப்பு முடுக்கத்துக்கு ஃபார்முலா என்னன்னு சொல்லிட்டேன். இதில் ரெண்டு கோள்கள் எடுத்துருக்க காரணத்தினால நம்ம ஒரு இதை ஒன்றுன்னு வைப்போம், இன்னொரு இதை நம்ம ரெண்டுன்னு வைப்போம். இப்போ ஃபார்முலா இல்லாமல் G1 கேபிட்டல் G m1 by R1 ஸ்கொயர், இது சமன்பாடு 1னு வச்சுக்கோங்க. G2 கேபிட்டல் ஜி கேபிட்டல் M2 by R2 ஸ்கொயர், இது சமன்பாடு 2னு வச்சுக்கோங்க. விகிதம் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டையும் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வகுக்க போகிறோம். வகுத்தல் அப்படின்னாலே பை வச்சு எழுதலாம். நான் உங்களுக்கு இந்த வகுத்தலை பெருக்களை மாற்றும்போது தலைகீழாக போடுவோம், அது ஈஸியாக புரியணும் அப்படிங்கிற காரணத்தினால நான் உங்களுக்கு கொஞ்சம் வகுத்தல் சிம்பிள் போட்டு காமிச்சிருக்கேன். நமக்கு டைரெக்டாக வகுக்க முடியாது பின்னத்தில் இருக்கும்போது. அப்போ நம்ம வகுத்தலை பெருக்களாக மாற்றணும், அதுக்கு நம்ம தலைகீழே எழுதணும். கேபிட்டல் ஜி m2 by R2 ஸ்கொயரை நம்ம தலைகீழாக எழுதும்போது என்ன வரும், கேபிட்டல் R2 by G கேபிட்டல் M2 வரும். அப்போ இந்த ஜியும் இந்த ஜியும் நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆனதுக்கப்புறம் மிச்சம் என்ன இருக்கிறது அப்படியே எழுதுங்க. இங்கே என்ன இருக்குது நமக்கு, G1 வகுத்தல பைன்னு எழுதலாமா, பை G2 ஈக்குவல் டு நமக்கு என்ன இருக்குது, M1 by M ஃபுல்லாக ஒன்று எழுதுங்க, பை M2 கீழே தான் இருக்குது. அப்போ M1 by M2 இன்ட்டு நமக்கு இங்கே என்ன இருக்குது, R2 ஸ்கொயர் பை, இது எங்கே இருக்குது, R1 ஸ்கொயர் எழுதியாச்சா. இப்போ நமக்கு M1 M2 வேல்யூ தெரியும். M1 M2 வேல்யூ என்னது, M1 2 M2 5. அப்போ நம்ம எப்படி எழுதலாம், 2:5 இன்ட்டு R1 R2 வேல்யூ தெரியும்ல, R1 அப்படிங்கிறது 4, R2 அப்படிங்கிறது 7. இப்போ R2 என்னது 7 ஸ்கொயர் பை, R1 என்னன்னு கிடச்சிக்கு என்ன பார்த்துருக்கோம், 2 ஸ்கொயர். அப்போ என்ன வரும், 2:5 இன்ட்டு 7 ஸ்கொயர் பண்ணால் 7 × 7 = 49 பை 4 ஸ்கொயர் பண்ணால் 16. இப்போ அடி கொடுக்கலாமா, 2 × 2 = 8 × 16. இப்போ 1 × 49 இருக்கணுமா, 1 × 49 = 49, 5 × 8 = 40. அப்போ நமக்கு அதோட நிறை விகிதம் நமக்கு என்ன செஞ்சிச்சு அப்படின்னா கிடச்சிருச்சு, எவ்வளவு, 49:40. இதை நம்ம விகிதத்தில் எழுதும்போது G1:G2 = 49:40 நினச்சிடலாம் அப்படின்னா எழுதலாம். ரொம்ப ஒரு எளிமையான கணக்கு தான், ப்ளஸ் ரொம்ப ஒரு முக்கியமான கணக்கு. எக்ஸாமில் அடிக்கடி இந்த செம்மை என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு தடவைக்கு ரெண்டு தடவைக்கு இந்த கணக்கை நல்லா நினைச்சு பாருங்க அப்படின்னா செஞ்சு பாருங்கள். இந்த எக்ஸாம் கேட்கறதுக்குள்ளான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த சம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.